Hi, this is Ekarup. I am Rajeshwari, research analyst. இந்த வாரம் நம்ம Mcx Levels பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோல்டு. கோல்டு போன வாரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 30,760 மேலே பை சொல்லியிருந்தோம். 30,760 மேலே மார்க்கெட் லெவல் மேலே வரல. செல்லிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 480 கீழே செல் சொல்லியிருந்தோம். 30,360 வரைக்கும் வந்திருந்தது. இந்த வாரம் செல்லிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 30,445 கீழே நம்ம செல் பண்ணலாம். 30,445 கீழே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 30,290 30,085 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த செல்லிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 30,610 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பை பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். 30,720 மேலே நம்ம பை பண்ணலாம். 30,720 மேலே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 30,910 31,180 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பையிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 30,480 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில்வர். சில்வர் பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் நம்ம கொடுத்த பையிங் லெவல் செல்லிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் டச்சிங் ஆகிருக்கு. இந்த வாரம் செல்லிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 40,080 கீழே நம்ம செல் பண்ணலாம். 40,080 கீழே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 39,580 39,180 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த செல்லிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 40,430 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பை பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்க 40,730 மேலே நம்ம பை பண்ணலாம். 40,730 மேலே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 41,260 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பையிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 40,420 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காப்பர். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் நம்ம கொடுத்த செல்லிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் அச்சீவாக இருக்குது. இந்த வாரம் செல்லிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 449.60 கீழே நம்ம செல் பண்ணலாம். 449.60 கீழே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 445.20 438.50 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த செல்லிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 454.60 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பை பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்க 458.80 மேலே பை பண்ணலாம். 458.80 மேலே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 469.60 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பையிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 452.10 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அலுமினியம். அலுமினியம் பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் நம்ம பையிங் லெவல் வந்து இனிஷியேட் ஆகலை, செல்லிங் லெவல் வந்து இனிஷியேட் ஆகிருக்கு. அது இப்போ வரைக்கும் கேரி ஃபார்வர்டாக தான் இருக்குது. செல்லிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 146.20 வந்து நம்ம செல் பண்ணலாம். 146.20 கீழே செல் பண்ணலாம். 146.20 கீழே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 143.80 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த செல்லிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 149.20 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பை பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். 150.40 மேலே நம்ம பை பண்ணலாம். 150.40 மேலே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 155.58 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பையிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 147.80 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெட். போன வாரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பையிங் லெவல் வந்து இனிஷியேட் ஆகி 168 வரைக்கும் வந்திருந்தது. செல்லிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியேட் ஆகலை. இந்த வாரம் பையிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 166.60 மேலே நம்ம பை பண்ணலாம். 166.60 மேலே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 168.80 172.10 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பையிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 163.80 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். செல் பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்க 164.20 கீழே நம்ம செல் பண்ணலாம். 164.20 கீழே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா
162.40 160.40 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த செல்லிங் லெவலுக்கு ஸ்டாப்லஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 160.60 நம்ம ஸ்டாப்லஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிக்கல். நிக்கல் போன வர பார்த்திங்க அப்படின்னா பையிங் லெவல் வந்து இனிஷியேட் ஆகலை. செல்லிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இந்த வாரம் பையிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 1038 மேலே நம்ம பை பண்ணலாம். 1038 மேலே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 1052-1080 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பையிங் லெவலுக்கு ஸ்டாப்லஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1023 வந்து நம்ம ஸ்டாப்லஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். செல் பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்க 1018 கீழே நம்ம செல் பண்ணலாம். 1018 கீழே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 993-972 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த செல்லிங் லெவலுக்கு ஸ்டாப்லஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1029 வந்து நம்ம ஸ்டாப்லஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிங்க்கு. சிங்க் இந்த வாரம் பையிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 200.30 மேலே நம்ம பை பண்ணலாம். 200.30 மேலே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 204-208.50 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பையிங் லெவலுக்கு ஸ்டாப்லஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 197.30 வந்து நம்ம ஸ்டாப்லஸ் ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். செல் பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்க 195.80 கீழே நம்ம செல் பண்ணலாம். 195.80 கீழே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 190-188 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த செல்லிங் லெவலுக்கு ஸ்டாப்லஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 199.20 வந்து நம்ம ஸ்டாப்லஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் நம்ம பையிங் லெவலில் வந்து 2 டார்கெட் அச்சீவ் ஆகியிருந்திருக்கு. நல்ல பிரேக் அவுட்டாக இருந்ததுனால 2 டார்கெட்டுமே அச்சீவ் ஆகியிருந்திருக்கு. இந்த வாரம் பையிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 5258 மேலே நம்ம பை பண்ணலாம். 5258 மேலே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 5328-5420 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பையிங் லெவலுக்கு ஸ்டாப்லஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 5055 வந்து நம்ம ஸ்டாப்லஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். செல் பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்க 4945 கீழே நம்ம செல் பண்ணலாம். 4945 கீழே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 4820-4630 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த செல்லிங் லெவலுக்கு ஸ்டாப்லஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 5120 வந்து நம்ம ஸ்டாப்லஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் இந்த வாரம் பையிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 207.20 மேலே நம்ம பை பண்ணலாம். 207.20 மேலே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 212-218 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பையிங் லெவலுக்கு ஸ்டாப்லஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 203.60 வந்து நம்ம ஸ்டாப்லஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். செல் பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்க 196.40 கீழே நம்ம செல் பண்ணலாம். 196.40 கீழே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 191-185.20 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த செல்லிங் லெவலுக்கு ஸ்டாப்லஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 202 வந்து நம்ம ஸ்டாப்லஸ் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு ஏக்கரு ரிசர்ச்சை அணுகவும். Thank you.